ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து டாம் எலிமெண்ட்ஸ் வந்து க்ளோன் பண்ணுறது ஒரு எப்படி ஒரு டூப்ளிகேட் காப்பி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி எல்லா கூட ரூம் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நம்ம கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் நம்ம லாக் பண்ணிப்போம் இந்த ஃபுட் கண்டெய்னரை. ஸோ ஃபுட் கண்டெய்னர் இயர் சேவ் அவுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த யூஎல் வருது. ஓகேவா? ஸோ ஃபார் சம் கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து இந்த யூஎல் வந்து அப்படி நம்ம டூப்ளிகேட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து வேறு ஆக்சுவலி வைக்க போகிறேன் பேஜுக்குள்ளே. ஓகேவா? அப்போ நான் வந்து அதுக்கான டூப்ளிகேட் எனக்கு வேணும் கரெக்டாக. நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா சிம்பிள், அந்த எலிமெண்ட் நீங்கள் கால் பண்ணிவிட்டு நான் எப்படி டெலிட் பண்ணிடுறேன். ஃபுட் கண்டெய்னர் இயல் டாட் அண்ட் க்ளோன் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா க்ளோன் நோட் ஒன்று காமிக்குது. ஓகேவா? ஸோ க்ளோன் நோட் நம்ம டைப் பண்ணிப்போம். இது என்ன ஆக்சுவலி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் எ காப்பி ஆஃப் நோட் இஃப் டீப் இஸ் ட்ரூ தி காப்பி ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி நோட்ஸ் டிசெண்டன்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ பேசிக்கலி ரிட்டர்ன்ஸ் எ காப்பி ஆஃப் நோட். ஸோ நோட் கேன் பி எஸ்டிஎம்எல் எலமெண்ட்ஸாக இருக்கலாம் என்ன இருக்கலாம். ஓகேவா? இது வந்து மெத்தட்னால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் அண்ட் இது மேபி என்ன இருக்கலாம் க்ளோன் அப்படின்னு வைப்போம். ஓகேவா? க்ளோன்ட் டேட்டா. ஓகே, டேட்டான்னு வைப்போம். அண்ட் இது வந்து லாக் பண்ணி பார்ப்போமா? ஸோ லாக் பண்ணுறேன். அண்ட் கான்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு பார்த்தீங்களா, வீஸ் குள்ள ஆட்டோமேட்டிக் காமிக்குது. ஸோ கான்ஸ் இப்போ ஏற போயிடுச்சா, க்ளோன் டேட்டா. ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா அதே ஃபார்மேட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? ஆனால் பேசிக்கலி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபுட் கண்டெய்னரை வந்து அப்படியே அதை வந்து க்ளோனாக எடுத்துகிட்டு அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், இது மேபி நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு இதை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு கீழே போய் பாருங்களேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய சில்ட்ரனில் வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? ஈவன் நீங்கள் சைல்ட் நோட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன்பு, பேசிக்கலி நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் பண்ணுறேன். நான் லாக் பண்ணுறேன் ஃபுட் கண்டெய்னர். ஸோ லாக் ஃபுட் கண்டெய்னர் இயல். ஓகேவா? ஸோ டாட் சில்ட்ரன்ஸ் போடுறேன். ஓகேவா? நம்மளுக்கு தெரியுதுக்கா, நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியுதுனால சில்ட்ரன்ஸ் போடுறேன். சேவ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மூணு லிஸ்ட் இருக்குது கரெக்டாக. நம்ம எஸ்டிஎம்எல் கோட்லையுமே மூணு லிஸ்ட் இருக்குது அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்லையுமே மூணு லிஸ்ட் இருக்குது. ஆனால் நம்ம க்ளோன் பண்ணும்போது ஏன் நம்மளுக்கு வந்து மூணு லிஸ்ட்டு வரல அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி நீங்கள் பண்ணும்போது என்ன காமிச்சது, ரிட்டர்ன்ஸ் எ காப்பி ஆஃப் நோட் இஃப் டீப் இஸ் ட்ரூ தி காப்பி ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி நோட்ஸ் டிசெண்டன்ஸ். ஸோ டீப்னு என்ன அர்த்தம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளோன் நோட் வந்து சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? பை டிஃபால்ட் எல்லாமே ஃபால்ஸில் இருக்கும். இப்படி ஃபால்ஸில் இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எலமெண்ட்டோட அந்த பேரண்ட் எலமெண்ட் மட்டும் தான் தரும். பேரண்ட்னா லைக் அதோட பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஎல் டேக் மட்டும் தான் தரும். ஓகே, அந்த தான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் யூஎல் டேக் மட்டும் வருது. யூஎல் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூமே இல்லை கரெக்டாக. ஸோ இதை நீ நல்லா நம்பிச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ அதை டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு அண்ட் கமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ க்ளோன் நோட் பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபால்ஸ் ஒன்லி க்ளோன்ஸ் தி டாப் எலமெண்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அது கீழே உள்ள சைல்டெலாம் வந்து அது க்ளோன் பண்ணாது. சப்போஸ் அப்படி வேணும் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அதே மாதிரி ஃபுட் கண்டெய்னர் இஎல் டாட் க்ளோன் நோட் சேம் மெத்தட் தான். ஆனால் உள்ளே வந்து இந்த வாட்டி ட்ரூ தருவீங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்களா ஆப்ஷனல். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டுருந்தது அப்படின்னா இது ஆப்ஷனல் அர்த்தம். ஓகேவா? நான் வந்து ட்ரூ போடுறேன். ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க ட்ரூ. அண்ட் இப்போ நான் வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் க்ளோன் டேட்டா ட்ரூன்னு போடுறேன். இல்லை வந்து நான் வைக்கலாம் வித் இல்லை ட்ரூனே இருக்கட்டும், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா? டன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி க்ளோன் டேட்டாவும் வைக்கலாம் அண்ட் கீழே வந்து லாக் பண்ணுறேன். என்ன லாக் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம க்ளோன் டேட்டா ட்ரூ. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் அதோட பேரண்ட் எலிமெண்ட், ஐ மீன் அதோட பேஸ் எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரூ ஸ்பெசிஃபை பண்ணதுனால இதுக்குள்ளே இருக்க எல்லா சைல்டுமே வந்து உங்களுக்கு அது காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் இது ரெண்டுக்கும் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ், அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கும் கமெண்ட் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ க்ளோன் நோட் ட்ரூ க்ளோன்ஸ் ஆல் தி எலமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் சப் ட்ரீ. சப் ட்ரீனா அதோட சில்ட்ரன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சு வைக்கணுன்ற விஷயம் இது. சப்போஸ் நீங்கள் வந்து ஏன்னா சில வீடியோஸை பார்த்துச்சுக்கோங்களேன் இந்த டூலாம் நீங்கள் அந்த லோன்ஸ் பண்ணிக்க மாட்டீங்க, ஜஸ்ட் இது மாதிரி டைப் பண்ணுவீங்க ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கசக்கி இருப்பீங்க. பட் அது ஏன் வரலை அப்படின்னா இந்த ட்ரூவை நீங்கள் பாஸ் பண்ணாமல் வந்துருப்பீங்க, அதுதான் விஷயம். ஓகே டன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு ஒரு ஒரு ஏதாச்சும் ப்ராக்டிக்கலாக விஷயம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு சேலஞ்சு கூட நம்ம வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்புட் பார்ப்போம் ஒரு வாட்டி. அண்ட் பேசிக் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூ ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஏதாவது வேல்யூ போடுறேன் சேவ் பண்ணுறேன் அப்படின்போது ஒன்றுனா கீழே வருது. ஓகேவா?
ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டிவிஷன் வைக்க போகிறேன். ஓகேவா, டிவிஷன் வந்து இந்த க்ளோன் பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் வந்து அங்கே நான் வந்து வரணும் உனக்கு, அது மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், சிம்பிள், ஜஸ்ட் நான் வந்து இதை பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை, நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, நோ ப்ராப்ளம். அண்ட் இது நான் வந்து க்ளோன் டேட்டா ட்ரூ வந்து எனக்கு வந்து இந்த ஃபுட் கண்டெய்னரில் அப்ளை பண்ணணும். ஓகேவா, எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், மேபி எஸ் ஃபுட் கண்டெய்னர் அதில் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட் அப்பெண்ட், ஓகேவா, எனக்கு வந்து கடைசியில் வேணும், என்ன வேணும், இந்த க்ளோன் டேட்டா ட்ரூ வேணும் எனக்கு, சேவ் பண்ணிப்போம். அண்ட் எப்படி வந்து பார்ப்போம், ஹே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே அது கீழே வந்து அப்படியே வருது. ஓகேவா, இது ஓகே, பட் எனக்கு அப்படி வேணும், எனக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிப்போம், யூவலுக்கு கீழே வந்து ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா தரேன், என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி டூப்ளிகேட் வைக்கிறேன். ஓகேவா, டூப்ளிகேட் டேட்டா நான் வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி, அண்ட் இது வந்து டூப்ளிகேட் கரெக்டா, டூப்ளிகேட், அண்ட் இதை வந்து ஒரு கான்செப்ட் சேவ் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் எலமெண்ட் போடுவோம். ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட், ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டெய்னர் பதிலாக டூப்ளிகேட் இஎல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்டாக வந்துச்சு. ஓகேவா, சூப்பர், டன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி ஒரு தனியாக அதை வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் வேலையை ஆட் பண்ணுவோமா, வேலையை ஆட் பண்ணுறேன், சேவ். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ வந்து இங்கே தான் அப்டேட் ஆகுது, இங்கே அப்டேட் ஆகல. ஏன் அப்டேட் ஆகல அப்படின்னா, நம்ம இந்த கோட் பாருங்களேன், இந்த கோட் என்ன பண்ணுது, ஆக்சுவலி இந்த கோட் வந்து வந்து ஃபஸ்ட் வார்டு இன்சைஸ் பண்ணும்போது அப்போ அதுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணுதோ அதை க்ளோன் பண்ணி வந்து உங்களை அப்ளை பண்ணுது. ஓகேவா, பட் இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு வந்து நம்ம அப்புறமா டைப் பண்ணியிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் அப்புறமா வந்து வந்ததுனால அது வந்து அது தெரியாது. அது நம்ம என்ன பண்ணோம்னா, சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா சில கோட் நம்ம ரைட் பண்ண வேண்டியது இருக்கும் லாஜிக்கலி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பட்டன் வைப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைம் ஆட் பண்ணும்போது நான் சிங்க் பண்ணுற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் வச்சே வைப்போம். நான் கிளிக் பண்ணால் இந்த டேட்டா வந்து அப்படியே எனக்கு திருப்பி இங்கே வர மாதிரி நம்ம பண்ணுவோமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி என்னோடய இண்டோ சிஸ்டமில் போயிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பட்டன் வைக்கிறேன். ஸோ பட்டன் ரீசிங்க் வைக்கிறேன், ஓகேவா. அண்ட் இது வந்து மேபி ஒரு ஐடியா வைக்கிறேன், ஸோ ரீசிங்க்னு வைக்கிறேன். ஸோ ரீசிங்க் பட்டன் ஸ்பெசிஃபிக்காக வைப்போம், ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் லேர்ன் ஜேஸ்குள்ளே போயிட்டு அந்த பட்டனை வந்து ரெஃபரன்ஸ் வாங்கணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி ரீசிங்க் பட்டன் கரெக்டாக பட்டன். அண்ட் இது வந்து ஒரு கான்ஸ் வேரியபிள் வாங்கிக்கிறேன், ஸோ கான்ஸ் ரீசிங்க் பட்டன். ஓகேவா, ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க, ஐடி வந்து தப்புன்னு நினைக்கிறேன், ரீசிங்க் சி விட்டுட்டேன். ஓகேவா, கரெக்டாக நேமு கரெக்டு. ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அப்போ உள்ள நோட், ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது வேல்யூ போகிறேன் வச்சுக்கோங்களேன், அப்போ உள்ள வேல்யூ வந்து எனக்கு வந்து சிங்க் ஆகணும். ஓகேவா, அது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் இவெண்ட்ல வாங்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கீழே வந்து ரீசிங்க் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். அண்ட் நான் என்ன லிசன் பண்ண போகிறேன், கிளிக் இவெண்ட். ஓகேவா, கிளிக் பண்ணும்போது, ஸோ கிளிக் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அரை ஃபங்க்ஷனாக போட்டுட்டு, அண்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குள்ளே வந்து நான் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ டன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து வேலையை தான் என்ன பண்ணுவா, ஸோ அன்பு போடுறேன். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வராது, ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கிளிக் இவெண்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் கரெக்டாக. இப்போ நான் கிளிக் பண்ணால் தான் வரும், இப்போ நான் வந்து வேலையை என்ட பண்ணாமலேயே கிளிக் பண்ணேன்னா வந்துச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து அதுவே அன்பு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுட்டு ரீசிங்க். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, பட் இது வந்து இட்ஸ் ஏ பேட் திங்கில், நம்மளுக்கு வந்து ஒன்று டூப்ளிகேட் ஆனால் பரவாயில்ல, வந்துட்டே இருந்ததுனால் அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நம்ம ஏதாச்சும் லாஜிக்கல் ஆட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போதும் அதோட இண்டெக்ஸ் ஆட் எஸ்டிஎம்எல் வந்து, ஐ மீன் அதோட இன்ன எஸ்டிஎம்எல் வந்து நான் வந்து பிளாங்க் வைக்க போகிறேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஜஸ்ட் என்னோட டூப்ளிகேட் இயலை வந்து அதோட இன்ன எஸ்டிஎம்எல் வந்து பிளாங்காக வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிப்போம். அண்ட் அவுட்டு பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து எதுவும் இல்லை, ரீசிங் பண்ணுறேன், சூப்பர். அண்ட் ஏதாவது வேல்யூ போட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே ரீசிங் பண்ணேன் அப்படின்னா, எஸ் சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து டூப்ளிகேட்டாக வரல உங்களுக்கு. அட் தி சேம் டைம் நம்ம எதாவது வேல்யூ போகிறேன்னா வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ ரீசிங் பண்ணனா திருப்பியும் கீழே வந்துச்சு, சூப்பர் இல்லை, ரிஃப்ரெஷ் ஆகல, ஒன்றும் ஆகல. இப்போ தான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்டோட ஒரு ஃபுல் பவர் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்டுங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு உங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்கள் வந்து சூப்பராக நீங்கள் வந்து கொண்டு வரலாம் உங்கள் அப்ளிகேஷன்ஸை. ஓகே, ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ண நினச்சி இந்த வீடியோவில். அண்ட் நீங்கள் செஞ்ச வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த க்ளோன் நோடோட இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ட்ரூ அப்படின்னா அதோட சப்டைட்ரிஸ் எல்லாமே வந்து சப்ட்ரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். அண்ட் அதுவே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஜஸ்ட் ஒரு பேரண்ட் மட்டும் தான் காமிக்கும், பேரண்ட்னா அதோட பேஸ் எலமெண்ட் தான் காமிக்கும். ஓகேவா,
ஸோ இந்த கோ நான் வந்து லிங்க் பண்ணுறேன் கீழே. ஸோ ஏதாச்சும் நீங்கள் டவுட் பண்ணா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சோஃபா நம்ம வந்து எல்லாமே க்ரியேட்டு ரீடு அப்புறமா அப்டேட்டு எப்படி இன்சர்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. கடைசியாக வந்து டாம் மேனிப்புலேஷன்ஸில் வந்து எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் அதை பற்றி நம்ம ஸ்டில் பார்க்கலாம். பாய்.